ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான கிராப் மசாலா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு 1 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பொறிஞ்சு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் மீடியம் சைஸில் 2 சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வதக்கும் போது சீக்கிரமாக நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் தக்காளி சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் நண்டு மசாலா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நண்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவான்டிட்டிஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தக்காளி ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் நல்லா எண்ணெய் விடுற வரையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விடுற வரையும் வதக்கணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் இன்னும் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். ஸோ எல்லாமே வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்குனேன். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறேன், அப்போ தான் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வதக்கிறது பார்த்தீங்கன்னா எண்ணெய் விடுற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்சிருக்க நண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நண்டு வந்து 1/2 கிலோ. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நண்டு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா வந்து நண்டில் வந்து நல்லா சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரை குக் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்டு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்டு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து தேங்காய் திக்காக நல்லா அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி இன்னும் கூட ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 10-15 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் வரை குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய கிராப் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட. இந்த கிராப் மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் ரைஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.